மிஸ்டர் ராஜேஷ், இப்போ நீங்க உங்களுடைய இறுதி வாதத்தை தொடங்கலாம். மேன்மை தங்கிய கணம் நீதிபதி அவர்களே, அரசு தரப்பு வக்கீல் சொன்ன மாதிரி சட்டம் என்பது கல்வெட்டல்ல, அழித்து எழுதவே முடியாது என்பதற்கு, சட்டம் என்பது வேத மந்திரமும் அல்ல, மாற்றவே கூடாது என்பதற்கு. சமுதாயத்திற்காகத்தான் சட்டமே தவிர சட்டத்திற்காக சமுதாயம் இல்லை. சமுதாயம் முன்னேற சட்டங்களும் மாறிட்டே தான் வந்திருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும். 70 வருஷத்துக்கு முன்னால சட்டப்படி பெண்களுக்கு ஓட்டுரிமை கூட கிடையாது. ஆனா இன்னைக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பதவி கூட கிடைச்சு கோர்ட்ல வாதாடுற அளவுக்கு பெண்களுக்கு திருமதி ராதா போன்றவர்களுக்கு சட்டம் உரிமை வழங்கியிருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும். கொலையைத்தான் பார்க்கணும், அதுக்கு பின்னால இருக்கிற நியாயங்களை பார்க்க கூடாதுங்கிறாரு. எந்த காரணத்தை முன்னிட்டு செய்தாலும் கொலைங்கிறது தண்டிக்கப்பட வேண்டிய குற்றங்கிறதா சட்டம்னு சொன்னாரு. ஒரு ராணுவ வீரன் நாட்டை காப்பாத்துறதுக்காக எத்தனையோ பேரை சுட்டு தள்ளுறான். சட்டம் அதை கொலைன்னு சொல்றது இல்ல, தேசப்பற்றுன்னு நியாயப்படுத்தி விருதுகள் வழங்குது. இப்போ உங்களை ஒருத்தன் கொல்ல வர்றான், அவனை வேற வழி இல்லாம நீங்க கொலை செஞ்சிடறீங்க. சட்டம் அதை கொலையா பாதிக்கிறது இல்ல, தற்காப்புன்னு சொல்லி விடுதலை செய்யுது. ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக டாக்டர் ஆபரேஷன் பண்றாரு, ஆபரேஷன்ல அந்த நோயாளி செத்து போறான். சட்டம் அதை கொலைன்னு கண்டிக்கிறது இல்ல, மருத்துவ தொழில இதெல்லாம் சகஜம்னு சொல்லுது. சோ கணம் பிராசிக்யூட்டர் அவர்கள் சொன்ன மாதிரி சட்டம் கொலைங்கிற வெறும் செயலை மாத்திரம் பாக்குறது இல்ல, அந்த கொலையின் பின்னணிகளை அதன் நியாயங்களை தான் பாக்குது. இப்போ இந்த வழக்கிலும் கூட தீபா பக்கம் இருக்கிற நியாயத்தை தான் நான் பார்க்க சொல்றேன். 10 வயசு வரைக்கும் தான் இவளுக்கு வாழ்க்கை, அதுக்கப்புறம் இவ வாழ்ந்தத எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் அது நரகம் தான். இதயம்னு ஒண்ணு இருக்கிற எல்லாருமே ஒப்புக்கொள்வாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த பிஞ்ச வயசுல இருந்தே ஒருத்தி மனசுல சதா ஒரு முள், ஞானராஜுங்கிற முள், சாப்பிட போனாலும் தூங்க போனாலும் குத்திக்கிட்டே இருக்கு. அம்மாவை கொன்னவன் ஒரே தடவையில் அவளை கொண்டுட்டான், ஆனா தீபாவை ஒவ்வொரு நிமிஷமும் கொன்னான். மனசு படுற பாட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு வயசும் இல்ல, சொல்லி அழறதுக்கு தாயும் இல்ல. இதே சித்திரவதைகளோட இந்த முள்படுக்கில் இருந்தே அவ வளர்ந்து பெருசானான். அதுக்கப்புறம் அவளுக்கு கல்யாணம், எல்லா பெண்களையும் போல தீபாவை அதை புனித மாத்த நினைச்சான். கணவனோட காலடியில இந்த கவலையெல்லாம் கொட்டி தீர்த்துடலாங்கிற 1000 கனவுகளோட தான் புகுந்து வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சான். ஆனா முதலிரவே இவ ஆசைகளோட கடைசி இரவா முடிஞ்சு போனதுதான் கொடுமை. எந்த துன்பத்தையும் சில கணங்களாவது மறக்க செய்யும் உடல் இன்பத்தை கூட தீபா கிட்ட இருந்து ஞானராஜ் புடுங்கிட்டான். இந்த சமயத்துல தான் தீபா ஞானராஜ சுட்டு கொன்னான். இது தீபா தன்னோட மனசுக்கு பாத்துக்கிட்ட வைத்தியம். மனோதத்துவ மேதை டாக்டர் சாரதா அவர்கள் தெளிவாக சொன்ன மாதிரி இது சித்திரதப்பட்ட அவன் அடிமனசு, அவளையும் மீறி செஞ்ச காரியம். எந்த கணவன் கூட சந்தோஷமா வாழணும்னு இந்த கொலையை செஞ்சு தன் மனசை சுத்தப்படுத்திக்கிட்டாலோ அதே கணவன் இதையே காரணமா வச்சு இப்ப தீபா விவாகரத்து பண்ணிட்டான். பரிதாபத்துக்குரிய இந்த ஜீவனை பாருங்கள். சின்ன வயசுல தாய் இழந்தவன் வாழ வேண்டிய வயசுல கணவனையும் இழந்துட்டான். தீபா ஞானராஜை சுட்டு கொன்றாள் என்பது உண்மைதான், ஆனா அதுக்கான ஆயுள் தண்டனை 14 வருஷத்தையும் இவன் ஏற்கனவே அனுபவிச்சுட்டான். சொல்ல போனா தண்டனை அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் இவன் குற்றமே செஞ்சிருக்கான். ஞானராஜ் தீபாவின் தாயாரை கற்பழிக்க முயன்ற போது அன்னைக்கே அந்த இடத்திலேயே சிறுமி தீபா அவனை சுட்டு கொன்றிருந்தால் அதை கொலைன்னு சொல்லியிருக்க மாட்டோம். தாயின் மனத்தை காப்பாற்றி ஒரு வீர சிறுமியும் தீரச் செயலும் பாராட்டியிருப்போம், நெஞ்சில் ஒரு பதக்கத்தையும் குத்தியிருப்போம். நீதி இவ்வளவு சட்டம் தான் முக்கியம் என்று சற்று நேரத்துக்கு முன்பு முழங்கினார்களே கணம் பிராசிக்யூட்டர் அவர்கள், அவர்களையே கேட்கிறேன். அந்த சட்டத்தின் காவலர்கள் ஞானராஜ் என்ற கொடிய குற்றவாளியை கைது செய்து இந்த நீதிமன்றத்தின் முன் நிறுத்தி தண்டனை வழங்கியிருந்தால் தீபா ஞானராஜை சுட்டுக் கொள்ள வேண்டிய சந்தர்ப்பமும் நேர்ந்திருக்காது, இன்று அவள் இந்த நீதிமன்றத்தில் இருக்க வேண்டிய அவசியமும் ஏற்பட்டிருக்காது. தினம் தினம் செத்து பழச்சுக்கிட்டு இருக்கும் இந்த நடைப்பயணத்திற்கு அவ ஏற்கனவே அனுபவிச்சுட்டதுக்கு மேல நாம தர ஜெயில் தண்டனை அவ்வளவு பெருசு இல்லைன்னு உங்களுக்கே புரிந்திருக்கும் கணம் நீதிபதி அவர்களே. எனது வாதத்தை முடிப்பதற்கு முன் மனோதத்துவ மேதை டாக்டர் சாரதா அவர்கள் அளித்த சாட்சியத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். மனோதத்துவ ரீதியாக மனநிலை தடுமாறியவர்கள் அவர்கள் செய்யும் காரியங்களுக்கு பொறுப்பேற்க வேண்டியதில்லை என்று சொன்னார்கள். தீபா மனநோயாளிதான் என்றும் தெளிவுபடுத்தினார்கள். இந்தியன் பீனல் கோட் 84வது செக்ஷன் பொது விதிவிலக்கின்படி மனநோயாளிகள் கோர்ட் விசாரணைக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று சட்டம் கூறுகிறது. எனவே தீபாவை விடுதலை செய்து கணம் பிராசிக்யூட்டர் அவர்கள் மிக அழுத்தமாக வேண்டிக் கொண்டதைப் போல சட்டத்தையும் நீதியையும் நிலைநிறுத்தும்படி கேட்டுக் கொள்கிறேன். வெரி குட். இந்த வழக்கின் தீர்ப்பு வரும் திங்களன்று வழங்கப்படும். இத்துடன் கோர்ட் கலைகிறது. வெல் டன் மை ஸ்டூடெண்ட். ஒரு மோசமான கேஸ்ல ரொம்ப பிரமாதமா வாதாடி குருவுக்கு மிஞ்சின சிஷியனாயிட்ட. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அன்னைக்கு குரு காணிக்கையா ஒரு வாட்ச் கொடுத்தேன், அதை நான் ஏத்துக்கல. இப்ப கொடு, பெருமையோட கட்டிக்கிறேன். சாரி சார், நான் கொடுத்த சமயத்துல நீங்க வாங்கிக்கல, இப்ப நீங்க கேட்கிற சமயத்துல என்னால கொடுக்க முடியல. ஏன், நான் சொன்ன மாதிரி நடமான வச்சுட்டியா? இல்ல சார், வித்துட்டேன். அதனால என்ன பரவாயில்ல, வீட்டுக்கு வா, ஒரு அருமையான கோல்டு வாட்சை பிரசன்ட் பண்றேன். ஐ நோ,
You are capable of giving me a gold watch, not a good wife. Deepa would have a little akra cutting. Adana Vandangle. Anna, our would you walk in the akra cutting lay? Adata and Alpunjikumudile. Ur Pala, Mordibona, but the pair send the other Timokatiranga. Ur Puno of Alka Siranjibona. Yana also to Silver Tukurada. And the Urtra, Ningi recover and bring it. The Barga doctor. Varaka Kumutumile. Our Valkyo, Nanda Vakil Nanakara, and the Nambike, Nabula Kavumble. Ning a Kalyana Manava. Pondati Tapusenja, our Tirtaname were here. Tirumana Tay Tapun Suli Desamarakuda. In the Nathal, the Solavendi in Kadame Nan Ethneo Varakuril, Idore Tirpuhil Varangir Kre. Anal, in the Kole Varakaitan, and the Ninda Anuruke Irpata, Urusavala Karagrain. Yanandral. இருதரப்பு வழக்கறிஞர்களின் வாதங்களில் இருந்த திறமையும் உணர்ச்சிபூர்வமான நியாயங்களும் தான் அதற்கு காரணம். நீதி வழங்குவதில் வெறும் அனுதாபங்களும் உணர்ச்சிகளும் இடம்பெறக்கூடாது என்ற ப்ராசிகியூஷன் தரப்பு வாதத்தை நான் மதிக்கிறேன். என்றாலும் ஒரு நீதிபதி உணர்ச்சியும் இரக்கமும் இதயமும் படைத்த மனிதரே அன்றி சட்டத்தை மட்டும் பார்க்கும் வெறும் இயந்திரமல்ல என்பதை நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த குறிப்பிட்ட கொலை வழக்கில் தீபா ஒரு குற்றவாளிதான் என்பதை சந்தர்ப்ப சாட்சியங்களால் ப்ராசிகியூஷன் தரப்பில் மறுக்க முடியாத அளவுக்கு நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஆயினும் ஞானராஜ் தீபாவின் தாய் அவள் கண்முன்னே கற்பழித்துக் கொன்ற கொடூரம், தீபாவின் பழிவாங்கும் உணர்ச்சி தூண்டப்பட்ட விதம், அவளது திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டு நிற்கிற பரிதாபம், இவை யாவும் எந்த கல்லஞ்சையும் கரைய வைத்து கண்களில் கண்ணீரையும் வரவழைக்கும் என்பதையும் நான் ஒத்துக்கொள்கிறேன். இருந்தாலும் ப்ராசிகியூட்டர் சொன்னதைப் போல பழிக்கு பழி வாங்குவதை சட்டம் ஒருபோதும் அங்கீகரிக்காது. ஞானராஜை கொலை செய்த சமயத்தில் 24 வயதான தீபாவுக்கு 10 வயது சிறுமியின் மனநிலைமையே இருந்தது என்பது ஒரு மறுக்க முடியாத மனோதத்துவ உண்மை என்று டாக்டர் சாரதா அவர்களை விசாரித்து நிலைநாட்டியிருக்கிறார் மிஸ்டர் ராஜேஷ். அதனால் தீபா செய்த இந்த கொலையை 10 வயது குழந்தை செய்த கொலையாகவே பாவித்து சட்டப்படி தீபாவை அதற்கு பொறுப்பேற்க செய்ய முடியாது என்று மிக திறமையாகவும் வாதாடியிருக்கிறார் மிஸ்டர் ராஜேஷ். அவரது இந்த புதிய கோணம் பாராட்டுக்குரியது என்றாலும் இது மனோதத்துவ துறையில் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயமே அன்றி நீதித்துறையில் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இனி கடைசியாக கொலை செய்த சமயத்தில் தீபா ஒரு மனநோயாளி என்பதை டாக்டர் சாரதாவின் சாட்சியத்தின் மூலம் உறுதி செய்திருக்கிறார் மிஸ்டர் ராஜேஷ். மனநோயாளிகள் செய்யும் செயல்களுக்கு அவர்கள் பொறுப்பேற்க வேண்டியதில்லை என்று பொது விதிவிலக்கு இபிகோ 84வது பிரிவை அவர் மிக பொருத்தமாக சுட்டிக்காட்டினார். எனவே அதை நான் ஏற்றுக்கொண்டு இக்கொலை வழக்கில் தீபா குற்றவாளி அல்ல என்று தீர்ப்பளித்து விடுதலை செய்கிறேன். இந்த பரபரப்பான கொலை வழக்கில் நியாயமான தீர்ப்பு வழங்க வெகு திறமையாக வாதாடிய எதிர்தரப்பு வக்கீல் மிஸ்டர் ராஜேஷை நான் மனமார பாராட்டுகிறேன். தேங்க்யூ யுவர் ஆனர். இத்துடன் கோர்ட் கலைகிறது. உனக்கு எதிர வழக்காண்டவ உன் எதிரிலேயே வந்து நிக்கிறேனேன்னு உனக்கு ஆச்சரியமா இருக்க. என்ன செய்யறது? இது என் தாலி பிரச்சனை, அதனாலதான் உன்னை பார்க்க வந்தேன். பல பேருடைய வழக்குகள் எடுத்து வாதாடி இருக்கேன், ஆனா ஒருத்தருடைய வாழ்க்கையை நான் இதுவரைக்கும் கெடுத்ததில்லை. என் வாழ்க்கையில யாராவது குறுக்க வந்தாங்கன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாது. உன்னை கெஞ்சி கேட்டுக்க, தயவு செஞ்சு என் கணவரை விட்டு விலகி போயிட்டு. எத்தனையோ பேருக்கு நான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறேன். இன்னைக்கு எனக்கே ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறான். அந்த வக்கீல் யார் தெரியுமா சாரதா? உங்க மருமகன் ராஜேஷ். நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச பூஞ்சக்காளம். எதுக்காக நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு? என் மகளை விவாகரத்து பண்ண போறானா? இப்படி ஒரு முடிவை அவர் எடுப்பாரு நான் சந்தேகப்பட்டேன். ஆனா அதை இவ்வளவு சீக்கிரம் எடுப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை. என் பதவியை நான் ராஜினாமா பண்ணிடுறேன். உயிருக்குயிரான எங்க அப்பாவை கூட உதறி தள்ளிட்டு
உங்களோட வந்து வாழறேன்னு சொன்னேன். அவர் மனசு இழகவே இல்லை. இந்த கேஸ்ல அவர் ஜெயிச்சு நான் வாழா வெட்டியா போற நிலைமை எனக்கு ஏற்பட்டா என் வாழ்க்கையவே நான் முடிச்சுக்குவேன். நியமா சாகணும், சாக வேண்டியது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். கோர்ட்ல ஒரு கேஸ் ஜெயிச்சிட்டோம் திமிரல, குடும்பத்திலே ஒரு கேஸ போட்டு ஜெயிச்சிடலாம்னு கனவு காண்றாவே, அதுதான் இந்த எத்துராஜ் கிட்ட நடக்காது. கூண்டுல இருக்கிற சிங்கத்துக்கிட்ட விளையாட்டு காட்டலாம், ஆனா குகையில் இருக்கிற சிங்கத்துக்கிட்ட விளையாட்டு காட்டுனா. Come on, let's go. கொஞ்சம் கீழே இறங்கி வர முடியுமா? இங்க இருந்தாலே எனக்கு காது கேட்கும். விஷயத்தை சொல்லுங்க. இந்த நோட்டீஸ்க்கு என்ன அர்த்தம்? ஆன்சர் மை க்வெஸ்சன். இந்த நோட்டீஸ்க்கு என்ன அர்த்தம்? உங்க மகளோட வாழ விரும்பலன்னு அர்த்தம். என்னோட வாழ ஏன் விரும்பல? ஏன் சம்பாத்தியத்துல உன்னை வாழ வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன், ஆனா உன் சாப்பாட்டுல நான் வாழணும்னு நீ விரும்பல. மிஸ்டர் ராஜேஷ், ராதா மனம் திருந்திட்டா, உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்டுட்டா, அதுக்கப்புறமும் நீங்க விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புறது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. டாக்டர், ஒருவேளை இந்த வழக்குல நான் தோத்து போயிருந்தேன்னா பிரபல வக்கீல் எத்ராஜோட குடும்ப கௌரவத்தையும் குல கௌரவத்தையும் நான் குழிதோட்டி புதைச்சிட்டேன்னு இதே வக்கீல் நோட்டீஸ் இவங்க எனக்கு அனுப்பியிருப்பாங்க. அப்படின்னா என் மகளை வாழாவட்டி ஆக்கிட்டு தீபாவுக்கு வாழ்க்கை கொடுக்க போறியா? யூ ஆர் கரெக்ட். தீபாவுக்கு ஒரு வழியை காட்ட வேண்டியது என்னுடைய கடமைதான். என் மகளுடைய வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. கடைசியா கேட்கிறேன், என் மகளை ஏத்துக்க முடியுமா முடியாதா? முடியாது. ஏன்னா சொர்க்கத்துல வேலைக்காரனா இருக்கிறத விட நரகத்துல ராஜாவா வாழறதுதான் நான் விரும்புறேன். ராஜேஷ், என் மக வாழ்க்கையோட விளையாடுற எந்த உயிரையும் நான் சும்மா விட்டு வைக்க மாட்டேன். இதனால என் உயிரே போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். இத்தனை நாளும் உங்களை ஒரு பிரபல கிரிமினல் லாயர் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப தான் தெரியுது நீங்க ஒரு பிரபல கிரிமினல். தாராளமா என்ன சுட்டு உங்க தாகத்தை தணிச்சுங்க. ஒன்னு, நான் சுட்டு கொண்டுட்டு என் மகளை விதவை ஆக்குறதுக்கு நான் ஒண்ணு ஒண்ணு மாதிரி முட்டாள் இல்லை. நான் தீர்த்து கட்ட போறது அந்த தீபாவை. பல வருஷங்களா திட்டம் போட்டு அந்த ஞானராஜாவை கொலை பண்ணிட்டான். அந்த வழக்கில் இருந்து அவன் விடுதலை ஆயிட்டா. இப்ப பல மாதங்களா திட்டம் போட்டு என் மகளுடைய மஞ்ச குங்குமத்தை பறிக்க பாக்குறான். நிச்சயமா அந்த திட்டத்தில் அவளை நான் ஜெயிக்க விட மாட்டேன். மிஸ்டர் எத்ராஜ், உங்க கையில துப்பாக்கியா? என்னால நம்பவே முடியலையே. தீபாவுக்கு நீங்க அடைக்கலம் கொடுப்பீங்க என்னாலே நம்ப முடியல. எங்க தீபா? மிஸ்டர் எத்ராஜ், நீங்க நினைக்கிற மாதிரி தீபா கெட்டவே இல்லை. உங்களுடைய விளக்கங்கள் எனக்கு தேவையில்லை. தீபா வெளியே கூப்பிடுங்க. வேண்ட ஃபாதர், இந்த வெறி முடிச்ச மனுஷன் முன்னாடி தீபா உரைச்சிடாதீங்க. ஃபாதர், இப்ப தீபாவை நீங்களா வெளியே கூப்பிடுறீங்களா இல்ல நானே உள்ள போய் அவளை சுட்டு தள்ளட்டுமா? அதுக்கு அவசியமே இல்ல. என்னத்தானே சுட்டுக் கொள்ளணும், தாராளமா சுடுங்க. தீபா, ஏன் இப்படிப்பட்ட முடிவு எடுத்த? எனக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு தரணும்னு நீங்க முயற்சி பண்ணீங்க. அந்த சிரமத்தை உங்களுக்கு தராம நானே இந்த வாழ்க்கை அமைச்சுக்கிட்டேன். ஒரு பொண்ணுக்கு பெரிய தண்டனை, சட்டம் தர தூக்கு தண்டனை இல்ல, கட்டின கணவனை பிரிஞ்சு வாழ்றதுதான். அந்த வேதனை எவ்வளவு கொடுமையானதுன்னு அதை அனுபவிச்ச எனக்குத்தான் தெரியும். எந்த பொண்ணுக்குமே வாழ்க்கையில இப்படிப்பட்ட சோதனை வரக்கூடாது, அதுவும் என்னால வரக்கூடாது. ராஜேஷ், என்னோட கடைசி ஆசைய நிறைவேற்றுவீங்களா? என்னன்னு சொல்லுமா. நிச்சயமா நிறைவேற்றி வைக்கிறேன். உங்க மனைவி கூட நீங்க சந்தோஷமா வாழணும். நான் நினைச்சு வச்ச இந்த கரங்கள் இனி என்னைக்குமே பிரியக்கூடாது. தீபா, உன்னோட நல்ல உள்ளத்தை புண்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிடுமா? என் மகளுக்காக உன் வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டேம்மா. காலம் பூராவும் நான் கன்னிகாஸ்திரியா வாழணுங்கிறது தான்
கர்த்தருடைய உத்தரவு. அதனாலதான் கல்யாணமாகியும் நான் கன்னி பொண்ணாவே வாழ்ந்திருக்கேன். இனிமே கர்த்தருடைய கட்டளப்படி அவர் காலடியிலேயே வாழப்போறேன்.